மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நிஜமா சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஏன் மேலயா? என்னன்னு என்னடா? டேய் என்னன்னு சொல்லுடா. மா நான் பேசிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. ஏங்க என்னன்னு சொல்லுங்க. ஓ சரி, எந்த ஸ்டேஷன் வரணும்? நான் வரேன். என்னன்னு தெரியலையே. டேய் என்னடா என்னடா என்னன்னு மறுபடியும் போலீஸ்? யாருங்க சொல்லுங்க. ஷாலினி தான். ஷாலினியா? ஷாலினியா என்னடா, என் பொண்ணுக்கு என்னடா ஆபத்து? அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவளால எனக்கு ஆபத்து. என்னடா சொல்ற? எங்க ஒழுங்க சொல்லுங்க. ஷாலினி என் மேல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஐயோ என்னன்னு புகார் கொடுத்திருக்கா? கட்டாயம் போய் ஆகணும். உங்க பொண்ணுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னே பாருங்கல்ல. கூட பிறந்த அண்ணன் மேலே புகார் கொடுத்திருக்கா. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், நடக்கிறதே வேற. வாய மூடி. நான் பிள்ளைய பெத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் உனக்கு புருஷன். பெருசா பேச வந்துட்டா. வாடா வாங்க போலாம். ஷாலினியா இப்படி ஒரு புகார் கொடுத்தா? ஏன் பொண்ணு தானே. அதுவும் எம்எல்ஏவா? உங்க பொண்ணு கழுத்துல இருந்த தாலியே காணுமா? தாலியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்து இங்க புகார் கொடுத்திருக்கா. படிச்சீங்கல்ல? இந்தம்மா உன் புகார உன் வாயாலே சொல்லு, உங்க ஆளுங்க கேட்கட்டும். நானும் ராஜேஷும் கோவில்ல ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது எப்படியோ எங்க அண்ணன் பாஸ்கர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் கலைக்க நினைச்சாரு. நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது எரும் குல வந்து எப்படியோ தாலியை கழட்டிட்டாரு. ஏ ஷாலினி என்னடி பேசுற? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டு அறிவில்ல உனக்கு? அவளை ஏன் மிரட்டுறீங்க? அவ என்னமா சொல்ல வரா? நீங்க போய் உட்காருங்க. உட்காரு. ஏண்டி ஏண்டி இப்படி? ஏமா சைலண்டா இருக்க சொல்லுமா. நான் வீட்ல இருந்தேன், என் தாலிய காணும். அப்ப வீட்ல இருக்கவங்க யாரோ தானே? நான் தூங்கும் போது என் தாலிய கட்டி இருக்கணும், இல்லன்னா எப்படி காணாம போகும்? நீ சொல்லு, நீ சொல்லுடி. நல்லா யோசி, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்னதான் சொல்றன்னு நானும் பாக்குறேன். மிஸ்டர் சைலண்டா இருங்க, நீ சொல்லுமா. எங்க ஃபேமிலியே ராஜேஷ் மேல பயங்கர கோபத்துல இருந்தாங்க. நான் ராஜேஷ கல்யாணம் பண்ணன்னு தெரிஞ்ச உடனே பாஸ்கர் அண்ணனுக்கு எங்க மேல கொலை வெறி வந்துருச்சு. அதனால ஏமா சைலண்டா இருக்க சொல்லுமா. பாஸ்கர் அண்ணன் தான் கார் எடுத்துட்டு போய் ராஜேஷ் மேல மோதிருக்கலான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் நான் தான் ஏத்திருக்கேன்னா என் மேல உனக்கு டவுட் வந்துச்சு? ஏனா அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்னு இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. காரையும் சர்வீஸ் விட்டு இருக்கீங்க. அதனால எங்க அண்ணன் பாஸ்கரை விசாரிக்கணும். என் கழுத்துல இருந்து காணாம போன தாலிய அவர்கிட்ட இருந்து நீங்க தான் வாங்கி தரணும். என்ன பண்ணி